ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, கரூர் வீசியா கஸ்டமர் உங்களோட மொபைல் பேங்கை எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறது, ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, அப்போ உங்களுக்கு வீடியோ புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரைக்கும் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே கீழே இருக்க ரெக்கார்ட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பகலிரு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டீஸ் வரும். சரி வாங்க, நம்ம இப்போ கரூர் வீசியா கஸ்டமர் உங்களோட மொபைல் பேங்கை எப்படி ஓப்பன் செய்வது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக லைவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொபைலில் இருக்கிற ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோர் போய்ட்டு சர்ச் பாக்ஸில் போய்ட்டு நான் சொல்கிறேன், நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. கேவிபி மொபைல் பேங்கிங் ஆப் அப்படி சொல்லிட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிங்கன்னா கேவிபி டிலைட் மொபைல் பேங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளேல வரும் பாருங்க. ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா மொபைல் பேங்கிங் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட நிக்கி நேம் கேட்கும். ஸோ நிக்கி நேம் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஐடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு கஸ்டமர் ஐடி தெரியாது. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் கலரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா காண்டக்ட் பண்ணுற மாதிரி ஒரு டிஸ்பிளேல ஒரு மொபைல் நம்பர் வரும். ஸோ அந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த மொபைல் நம்பர்லேருந்து இந்த மொபைல் நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்கள். கால் பண்ணிங்கன்னா ஒரு ரிங் போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த கால் டிஸ்கனெக்ட் ஆகும். டிஸ்கனெக்ட் ஆகும் அப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் பேங்க்லேருந்து ஒரு எஸ்எம்எஸ் ஒன்று சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த எஸ்எம்எஸ் ஓப்பன் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களோட கஸ்டமர் ஐடி எல்லாம் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த மொபைல் பேங்க் அப்ளிகேஷனை மறுபடியும் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு டிஸ்பிளேல கஸ்டமர் ஐடி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ நீங்கள் அவங்க காப்பி பண்ணால் நீங்கள் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் கேட்பாங்க. ஸோ அதுவும் நான் கிளியராக சொல்கிறேன். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த மொபைல் நம்பரை நீங்கள் எல்லாம் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஐ அப்செட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் ஒரு டிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேங்க்லேருந்து ஒரு எஸ்எம்எஸ் ஓடிபியானு ஒன்று சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஓடிபி எடுத்து நீங்கள் மறுபடியும் நீங்கள் இதில் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ எனக்கு ஓடிபி வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளேல வந்துருச்சு. ஸோ ஓடிபி எனக்கு மெசேஜ் ஆகிட்டு சென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஓடிபி எடுத்து நான் இதில் என்ட்ரி பண்ணிட்டு வெரிஃபை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ நான் ஓடிபியை என்ட்ரி பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் வெரிஃபை பண்ணுறேன். ஓடிபி என்ட்ரி பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அலோ எல்லாம் கேட்கும். ஸோ அலோ கொடுத்துக்கோங்க. அலோ கொடுத்துட்டிங்கன்னா சிம் ஒன்னா சிம் டூவான்னு கேட்குது. ஸோ நம்ம இப்போ பேங்கில் கொடுத்துருக்க நம்பர் எதில் இருக்கோ ஸோ அந்த சிம்மை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு ஒரு 2 செகண்ட் மறுபடியும் நீங்கள் வெயிட் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு வச்சு பண்ணுறீங்களா இன்டர்நெட் பேங்கிங் வச்சு பண்ணுறீங்களான்னு கேட்கும். ஸோ நம்ம இப்போ டெபிட் கார்டு வச்சே நம்ம பண்ணலாம். டெபிட் கார்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களோட டெபிட் கார்டு நம்பரை நீங்கள் உங்களோட ஏடிஎம் கார்டில் இருக்கிற நம்பரை பார்த்து கிளியராக பார்த்து நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க. தப்பாக ஒரு நம்பர் எதுவும் மிஸ் பண்ணி போடுறாங்க. ஸோ கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. கிளியராக பார்த்து உங்களோட ஏடிஎம் கார்டில் இருக்கிற நம்பரை எடுத்து நீங்கள் இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. டெபிட் கார்டும் ஏடிஎம் கார்டும் ஒன்று தான். ஸோ யாருமே கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா எஸ்பிரி டேட் அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எஸ்பிரி டேட்டாக உங்களோட ஏடிஎம் கார்டில் இருக்கும். ஸோ அந்த எஸ்பிரி டேட்டை பார்த்து நீங்கள் மந்த் இயரம் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா மறுபடியும் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா என்டர் டெபிட் கார்டு பின் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ அதாவது நீங்கள் அமௌண்ட் வித்ட்ரால் பண்ணுறதுனா ஒரு ஏடிஎம் பின் யூஸ் பண்ணிங்க. ஸோ அந்த பின்னை நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணிட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு லாகின் பின் கிரியேட் பண்ணுற மாதிரி கேட்கும். ஸோ ஒரு 6 டிஜிட்டல் நம்பர் நீங்கள் இதில் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஞாபகம் இருக்கிற மாதிரி ஒரு 6 டிஜிட்டல் நம்பர் நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி நான் ஒரு 6 டிஜிட்டல் நம்பர் அதில் என்ட்ரி பண்ணுறேன். என்ட்ரி பண்ணிட்டு மறுபடியும் கீழே அதே நம்பர் நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சமிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்பின் கிரியேட் பண்ணுற மாதிரி கேட்கும். ஸோ ஒரு 4 டிஜிட்டல் நம்பர் நீங்கள் அதில் எம்பின்னாட்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணுறது முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதாவது ஏடிஎம் பின்னு லாகின் பின்னும் எம்பினும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ எல்லாமே வேறு வேறு நம்பராக தான் நீங்கள் கண்டிப்பாக கிரியேட் பண்ணணும். ஸோ எம்பின்னு நீங்கள் கிளியராக உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி ஒரு 4 டிஜிட்டல் நம்பர் நீங்கள் அதில் கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிட்டு கீழே மறுபடியும் இந்த 4 டிஜிட்டல் நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா மறுபடியும் சமிட் நம்பர் சொல்கிறேன். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளேல வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் கரூர் வீசியா கஸ்டமர் உங்களோட மொபைல் பேங்கை நீங்கள் ஓப்பன் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோட வந்து உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் இந்த வீடியோ பெறுவது தமிழ் கிங். இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட் எதாவது இருந்துச்சுன்னா என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக எனி டைம் வேணாலும் நான் உங்களுக்கு ரிப்ளை தரேன். தேங்க்யூ.